Hi friends, welcome to Forex Guide. இன்னைக்கு நம்ம கைடில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அட்வான்ஸ் லெவல் பார்ட் 3. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக ஒரு டவுன் ட்ரெண்டோடைய எக்ஸாம்பிள் தான் அது. ஒரு லோ இருக்கும், ஒரு ஹை இருக்கும். அந்த லோவை கட் ஆனோடனே இது லோயர் லோன்னு சொல்லுவோம், இந்த ஹையை வந்து லோயர் ஹைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹைன்னு போயிட்டே இருக்கும் மார்க்கெட். இது வந்து டவுன் ட்ரெண்டுடைய எக்ஸாம்பிள். இதை எப்படி ரியல் டைம் மார்க்கெட்டில் நம்ம கவுண்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. வாங்க இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன மெத்தட் பேஸ் பண்ணி நம்ம மேப் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஸ்ட்ரக்சர் மேப்பிங்க்கு வந்து கேண்டில் பாடி யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்டுக்கும் கேண்டில் பாடி யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த கேண்டிலில் இப்போ லாஸ்ட் கேண்டில் வந்து லாஸ்ட் கேண்டிலோடைய பாடி இருக்குல்ல, அதை வந்து நான் ஸ்ட்ரக்சரல் ஹைன்னு எடுத்துக்கிறேன். லாஸ்ட் கேண்டிலோடைய டவுன் சைடு பாடியை வந்து நான் ஸ்ட்ரக்சர் லோன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஹையோ இல்லது லோவோ எந்த கேண்டிலும் அதனுடைய பாடியை வச்சு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்க, அதை நம்ம அடுத்த லோவாகவோ அல்லது ஹையாகவோ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த கேண்டில் வந்து அப் கேண்டில் இந்த இதிலையே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு லோ வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டிலை நம்ம லோன்னு சொல்லிக்கலாம். இந்த லோக்கு காரணமான ஹை எங்கே இருக்குது அப்படின்னாக்க, இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன லோ வந்து க்ரியேட் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இதுக்கப்புறம் ஒரு சின்ன லோ க்ரியேட் ஆகிருக்கு. இந்த லோவையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹையில் எந்த வித மாற்றமும் இல்லை இது வரைக்கும். லோ வந்து இந்த லோவை நான் கணக்கில் எடுத்துக்கிட்டேன், ஹை வந்து இந்த ஹையாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், இந்த லோ இல்லை ஹையை எங்கே பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து ஹையை வந்து இந்த கேண்டில்லேருந்து இங்கே வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ இது ஹை ஆயிரும். இந்த ஹைக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த லோ ரீசெண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை நம்ம லோவாக்கிடலாம். இந்த லோ தான் ரீசெண்டாக இருக்குது, அதனால் இந்த லோன் வந்து நம்ம லோவாக கணக்கெடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹை வந்துருச்சு, ஒரு லோ வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஹை, ஒரு லோ வந்துருச்சு. இந்த லோ வந்து ஒரு ஹை, ஒரு லோ வந்துருச்சா? இந்த லோவை கட் பண்ணி கீழே போச்சுன்னா மார்க்கெட்டை வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹையை கட் பண்ணி மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இப்போ பாருங்கள், இந்த ஹையை எங்கே கட் பண்ணியிருந்தேன், இந்த கேண்டில் கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேண்டில் நம்ம ஹையை மாற்றி அமைச்சிடலாம். இதுக்கு லாஸ்ட்டு ரீசெண்ட் டவுன் கேண்டில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த கேண்டில் சொல்லலாம். அதாவது ட்ரூ ஸ்விங் லோ கணக்கில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கன்சாலிடேஷன் கேண்டில் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. ஸோ லாஸ்ட்டு ரீசெண்ட்டு லோ பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? அடுத்து பாருங்கள் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. மார்க்கெட் மேலே போயிருக்கு, இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஹையை நம்ம இங்கே வச்சுக்கலாம். எப்போல்லாம் ஹையை கட் பண்ணி மேலே போதோ நீங்கள் அப்படியே நகட்டிக்கிட்டே போகலாம். இந்த ஹையை இங்கே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இதிலேருந்து கடைசியாக லோ பாயிண்ட் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னாக்க, இந்த ஏரியா நம்ம கணக்கில் எடுத்துக்க மட்டும்னு நல்லா சொல்லியாச்சு, இந்த ஏரியா எடுத்துக்கலாம். இதுதான் லாஸ்ட்டு ஸ்விங் லோ பாயிண்ட். பாருங்கள், ஹையை கட் பண்ணி மேலே போயிருக்கு, மேலே போயிருக்கு. ஒரு ஸ்டேஜில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு.
இந்த ஹையை வந்து எந்த ஒரு கேண்டிலுமே கட் பண்ணலை. ஹையை எந்த ஒரு கேண்டிலுமே கட் பண்ணல. இப்போ இந்த ஹையை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டு தான். எப்போ இந்த லோவை கட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே போகுதோ அப்போ பேரிஷ் ட்ரெண்டுக்கான அறிகுறி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நம்ம மீன் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த இன்பிட்வீன் ரேஞ்சுக்குள்ளேயே எங்கேருந்து 31st ஆகஸ்ட்லேருந்து 1st செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் இது இதுலேயே கன்சாலிடேஷன்லேயே இருக்குது. பாருங்கள், இன்னுமே கன்சாலிடேஷனில் தான் இருக்குது மார்க்கெட்டு. 1st செப்டம்பர், 2nd செப்டம்பர் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ஒரு நாள் வந்து கன்சாலிடேஷனில் இருக்குது. நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஒரு மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷனில் இருக்கா இல்லை எந்த மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்றது ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஹையை எந்த கேண்டிலில் பிரேக் அவுட்டாக பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். நம்ம ஜஸ்ட் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம், இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுடைய ஹையை வந்து இந்த கேண்டிலுக்கு வந்து மாற்றி அமைச்சுக்கலாம். நம்ம ரீசெண்ட் லோ எங்கே பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், கன்சாலிடேஷன் மூவ்ஸை வந்து நம்ம வந்து லோவை எடுத்துக்கலாம். லோவை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து ரீசெண்டான ட்ரூ ஸ்விங் லோ பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இந்த ஹைக்கான ரீசன்ட் ஸ்விங்லோ இந்த பாயிண்ட்டு. அதனால் இந்த கேண்டிலில் வந்து எக்ஸாக்டாக வைக்கலை, நீங்கள் எக்ஸாக்டாக வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். எக்ஸாக்டாக தான் வைக்கணும் ஆக்சுவலாக. ஓகேவா, பாருங்கள் மார்க்கெட் இந்த ஸ்விங்லோ கட் பண்ணிங்க போயிடுச்சு, இந்த ஹையையும் கட் பண்ணி போயிடுச்சு. இந்த ஹையை கட் பண்ணி போனோடனே இந்த ஹையை இங்கே நட்டிடலாம். நீங்கள் வேணும்னா இந்த ஸ்விங்லோ பாயிண்ட்லேயே மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த கேண்டிலுக்கு வந்து ரீசன்ட் ஸ்விங்லோ வந்து நட்டிடலாம். மார்க்கெட் பாருங்கள் ஒரு நல்ல கன்சாலிடேஷன் மூமெண்ட்லேயே இருக்குது. இந்த ஹையை கட் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு, இங்கே வச்சிடலாம். இந்த லோலேயே மெயின்டைன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க இந்த லோவை மெயின்டைன் பண்ணலாம். பாருங்கள், திருப்பி மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த ஹையை எங்கே கட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் கட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம லோ பாயிண்ட்டை மாற்றி அமைச்சிடலாம். ஓகேவா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து இப்படி தான் மேப் பண்ணுவோம். இந்த ஹையும் கட் பண்ணிடுச்சு, கடைசியான ஹை பாயிண்ட் இதுதான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்க இங்கேருந்து கட் பண்ணி இங்கே வந்து திரும்பி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இங்கேருந்து வந்து நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணதுலேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த லோவை கட் பண்ணிடுச்சு. ஸோ லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கிறதுல எது அப்படின்னாக்க இது ஹை, இது மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த ஏரியாவுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகுது. ஃபஸ்ட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 4th செப்டம்பர் ஆரம்பிச்சு 8th செப்டம்பர் வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்லேயே போயிட்டே இருக்குது. பாருங்கள், ஸ்ட்ரக்சர் லோ எங்கே பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இந்த கன்சாலிடேஷன் மூமெண்ட்லேயே சிக்கிக்கிட்டு நிறைய பணத்தை வந்து லாஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா, இந்த கன்சாலிடேஷன் மூமெண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம எங்கே ஆர்டர் போடணும் அப்படின்றத அப்கமிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அட்வான்ஸ்டு வீடியோஸில் நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், இந்த லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து லோவாக எடுத்துக்கலாம். இதுக்கே லோவஸ்ட் பாயிண்ட் தான். இதில் ஹையஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னாக்க, இந்த லோக்கு காரணமான ஹை வந்து இங்கே இருக்குது. திருப்பி மார்க்கெட் பாருங்கள், ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்பிட்வீன் நீங்கள் கவுண்டர் ட்ரெண்டு எடுக்கணும் அப்படின்னாக்க, டக்குன்னு லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த மூமெண்ட்டை பார்த்து நீங்கள் கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கணும்னா எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த லோவை கட் பண்ணி இங்கே ஒரு லோ வந்திருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டை லோவஸ்ட் பாயிண்ட்டை மாற்றி அமைச்சிக்கலாம். இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன ரீசெண்டாக அப்சைடு மூமெண்ட் அப்படியே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இதை வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை வைக்கலாம். ஓகேவா, கடைசி அப்சைடு மூமெண்ட், அதாவது உங்கள் சாய்ஸ் தான் கைஸ்.
கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் அப்ளை பண்ணுறவங்க ட்ரூ சிங்கிள் எடுத்துக்கிறவங்க, இல்லை நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னாக்க இந்த ஹை எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஹையை கூட எடுக்கலாம், தப்பு இல்லை, இந்த ஹையையும் எடுக்கலாம். கன்சர்வேட்டிவ் பாயிண்ட் அப்ரோச் பண்ணுறது நல்லது. சப்போஸ் நான் இந்த வீடியோவில் வந்து இந்த ஹையவே வந்து ஒரு லோவாக நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம வந்து இந்த ஹையை தான் கனெக்ட் பண்ணுவோம் லோவாக, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ரீசெண்ட்டு ஸ்விங் ஹை பாயிண்ட்டாக நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி போயிடுச்சு. அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி போயிடுச்சுன்னு நம்ம என்ன சொல்லிட்டோம், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு மூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டேன். பாருங்கள் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு, ஹையஸ்ட் பாயிண்ட், இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட், இது லோவஸ்ட் பாயிண்ட். இப்போ பாருங்கள் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி போயிடுச்சு, ஆக்சுவலாக இங்கே வந்துருச்சு. இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டையும் நம்ம இங்கே நகட்டினாலும் நகட்டலாம், அதர்வைஸ் நீங்கள் இங்கே மெயின்டைன் பண்ணாலும் மெயின்டைன் பண்ணலாம். இங்கே மெயின்டைன் பண்ணுறது பேர் என்னன்னாக்கா ட்ரூ சிங்லோன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச், பட் நீங்கள் கொஞ்சம் ஸ்கேல்பர் இல்லை குயிக்காக ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்னாக்கா ட்ரெண்டு ரிவர்ஸில் வந்து நீங்கள் இங்கேருந்தே ஃபைன் பண்ணலாம். இதை வந்து இந்த பாயிண்ட்டை வந்து இந்த கேண்டிலை வந்து லோவாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு கிளியராக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. பாருங்கள் இந்த லோவை பிரேக் பண்ணி வந்துருச்சு. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு லோயர் லோ, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே வந்தோடனே லோயர் லோ, லோயர் ஹை, இந்த மாதிரி நம்ம வந்து கவுண்ட் பண்ணி போகலாம். ஓகேவா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி ஒரு கேண்டிலை வச்சே மேப் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நம்ம அட்வான்ஸ் லெவலாக எப்படி இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம எப்படி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சஜஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.